கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். தி ஹெரால்ட் தமிழாக்கம். சகலமும் தேவனுடைய உயிரினங்கள், தேவனுடைய பிள்ளைகள். பாடத்தின் தலைப்பு ஆவியின் சாட்சி. ஆதார வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ரோமர் 8:16. பக்கம் 41-45. நீதிமன்றத்தில் நடைபெறும் விசாரணையில் சாட்சிகளின் ஆதாரத்தின் வழியாக உண்மையான காரியம் ஸ்தாபிக்கப்படுகிறது. ஒவ்வொருவருடைய ஆதாரங்களில் குறிப்பிடப்பட்ட உண்மைகளை செயல் விளக்கம் கொடுக்கப்படும் அளவுக்கு ஒவ்வொன்றும் கருத்தாய் ஆராயப்படுகிறது. இப்படிப்பட்ட சாட்சிகள் இல்லாமல் குற்றம் தீர்ப்பளிக்க முடியாது. இதன் விளைவாக சாட்சியின் முக்கியத்துவம் வெளிப்படுகிறது. கிறிஸ்துவின் சபை பரலோக நம்பிக்கைக்கு அழைக்கப்படுகிறது. அந்த லெக்கை அடைவதற்கான ஆயத்தத்தில் ஒவ்வொரு அழைக்கப்பட்டவர்களும் புத்திர சுவிகாரத்தை பெறுவதற்கு பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுகிறோம். ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் வலுவாய் பாதுகாப்பதற்கும் அவர்கள் தேவனுடைய குடும்பத்தினர் என்று மெய்ப்பிக்கப்படவும் நம்முடைய பாடத்தின் ஆதார பகுதி குறிப்பிடுகிறபடி உண்மையில் அவர்களுக்கு ஒரு சாட்சி கொடுக்கப்படுகிறது. இது ஒரு வல்லமையான வாக்குத்தத்தம் ஆகும். ஜெனிப்பிக்கப்பட்ட அதே பரிசுத்த ஆவி கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒவ்வொரு அங்கத்தின் புத்திர சுவிகாரத்திற்கும் சாட்சி கொடுக்கிறது. அதற்கு முந்தைய வசனம், அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ரோமர் 8:15. இந்த சிந்தையோடு தொடர்புடையதாக உள்ளது. கிம் ஜேம்ஸ் வர்ஷனில் தத்தெடுப்பது என்ற வார்த்தையை காட்டிலும் அதிக வல்லமையாக புத்திர சுவிகாரம் என்ற வார்த்தை புதிய மொழிபெயர்ப்பில் காணப்படுகிறது. இதற்கான கிரேக்க வார்த்தைக்கு ஒரு குமாரனை ஏற்படுத்தி, அதாவது தத்தெடுப்பது அல்லது குடும்பத்தில் ஒரு பொறுப்புள்ள ஸ்தானத்தை வளர்ச்சியடைந்த ஒரு புத்திரனை பதவி அமர்த்துவதே அதன் பொருளாகும். இரண்டாவதாக சொல்லப்பட்ட காரியமே இங்கு பொருள்படுகிறது. ஆனால் நாம் எதை எதிர்பார்த்திருக்க வேண்டும்? இந்த சாட்சி எந்த வடிவங்களை எடுத்துக்கொள்ளும்? பரலோக பிதாவின் கோணத்திலிருந்து நாம் காணும்போது நாம் அறிந்து கொள்வதற்கான ஏதோ சில காரியங்கள் உண்டு. தேவன் மிகுந்த அன்பும் இரக்கமும் உள்ளவராக இருப்பதினால் நம்முடைய அழைப்பை அவர் தெளிவாக உணரும்படி ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த விஷயத்தில் நம்முடைய மனம் சமாதானமாக இருக்க வேண்டியது மிக அவசியம். தேவனோடு நாம் கொண்டுள்ள நம்முடைய தொடர்பை பொறுத்தவரையில் நிச்சயம் இல்லாமலும் குழப்பமான ஒரு நிலை தொடர்ந்தால் நமக்குள் எப்போதும் சமாதானம் காணப்படாது. இந்த குறிப்பை பற்றி தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 14:33 என்று பவுல் குறிப்பிடுகிறார். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். பிலிப்பியர் 4:7. நம்முடைய புத்திர சுவிகாரத்திற்கு அதிகமானதும் தெளிவான சாட்சிகளையும் தருவார் என்பதை நாம் நிச்சயித்து நம்பிக்கொண்டிருக்கலாம். ஆயினும் நாம் காணக்கூடிய அநேக காரியங்கள் தேவனுக்காக நாம் கொண்டுள்ள அன்பு மற்றும் நம்முடைய குணலட்சணங்களையே சார்ந்திருக்கிறது. தேவனுடைய அழைப்பு, நல்லுணர்வு, சந்தோஷமான மனநிலை அல்லது மற்ற அகமகிழக்கூடிய சூழ்நிலையோடு சமப்படுத்துவது கிறிஸ்தவ மண்டலத்தின் வழக்கம். ஆனால் இந்த ஒரு எதிர்பார்ப்பு வேதத்தின்படி சரியா? நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட அனுபவங்களில் உணர்வுகள் மாறக்கூடியதும் பொதுவாக நம்ப முடியாததுமாக இருக்கும் காரணத்தால் நம்முடைய உணர்வுகள் பங்கெடுக்கும் போது தேவனுடைய சித்தம் இன்னதென்று அதிகாரமாக ஆணையிடுவதற்கு அனுமதிக்க கூடாது. உணர்வுகள் இல்லாமல் ஆவியின் சாட்சியை ஒருவரால் எவ்வாறு அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? முதலில் தேவன் நம்மை இழுத்துக் கொள்ள வேண்டும். நாம் தேவனுக்காக கொண்டிருக்கும் உணர்வுகளை கருத்தில் கொண்டு துவங்கலாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். யோவன் எழுதின சுவிசேஷம் 6:44 என்று இயேசு கூறினார்.
நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க இந்த ஒரு கோட்பாட்டை பயன்படுத்தலாம். பிதா நம்மை எழுத்துக்கொண்டாரா? கிறிஸ்துவும் அவருடைய உபதேசங்களையும் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட அனுபவங்களை நாம் பெற்றுள்ளோமா? தேவனுடைய ஊழியத்திற்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த யாவரும் இந்த அனுபவத்தை பெற்றிருப்பார்கள். தேவனோடு நடக்க துவங்குவதற்கு இது மிக அவசியம். பிதாவினால் இழுக்கப்படாமல் ஒருவர் கிறிஸ்துவுக்குள் விசுவாசமாக இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் சாட்சி மதிப்பிடும் போது தேவனால் இழுக்கக்கூடிய இந்த நிலை துவங்குவதற்கு ஒரு அருமையான இடமாகும். நம்முடைய உரையின் கருப்பொருள் குறிப்பிடுகிறது போல ஒவ்வொருவரின் விசுவாசத்தை வலுவூட்டுவதற்காகவும் அவர்கள் கடவுளின் குடும்பத்தின் அங்கத்தினர் என்ற மேய்மைக்கான சான்று அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நம்மில் அநேகர் அர்ப்பணிக்கப்பட்டவர்களின் வீடுகளில் வளர்க்கப்பட்டோம். நமக்கு நினைவு தெரிந்த நாட்களில் இருந்து சத்தியம் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தது. ஆயினும் தேவனுடைய அன்பின் முக்கியத்துவம் மற்றும் இயேசுவின் ஈடுபலி நம்முடைய இருதயங்களில் ஏற்படுத்தின அச்சு பதிவானது நம்முடைய ஜீவனை நம்முடைய பிதாவிடம் அர்ப்பணிப்பதற்கு நம்மை நடத்தியது. நம்மில் சிலர் இந்த உலகத்திலிருந்து வந்தோம். இவர்களின் விஷயத்தில் பொதுவாக சத்தியத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்பின அனுபவங்கள் குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கும். நம்முடைய தந்தை எப்படி ஒழுங்கு செய்திருந்தாலும் சரி, அது காரியமல்ல. நாம் திரும்பி பார்த்தால் நம்மை இழுத்துக்கொண்ட வல்லமையை காணலாம். இது ஒரு உணர்ச்சி வயப்பட்ட கருத்து விளக்கமல்ல, மாறாக இது தேவனுடைய அன்பு மற்றும் ஆவியின் துவக்க சாட்சி என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறது. விசுவாசத்தினால் நாம் பிதாவின் புத்திரர்களாக இருக்கக்கூடிய அழைப்பில் இந்த அறிகுறியை ஏற்றுக்கொண்டோம். உண்மையில் இந்த அழைப்பு நல்லுணர்வுகளோடு இணைந்துள்ளது. ஆயினும் இந்த உணர்வுகள் உண்மையான வாழ்க்கையின் அனுபவங்களை இடைவிளைவாக உள்ளது. இந்த அனுபவங்கள் நம்முடைய அர்ப்பணிப்புக்கு வழிநடத்துகிறது. அவர் வாக்குத்தத்தம் செய்ததை அவர் விசுவாசத்தோடு நிறைவேற்றுவார் என்பதை முழுமையாக நம்பி நாம் இளைப்பாறலாம். உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் உணர்ச்சி வசப்படக்கூடிய காரியத்தை காட்டிலும் விசுவாசத்தின் காரியமாக இருக்கிறது. இது நமக்கு மட்டுமல்ல பரலோக பிதாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் தேவன் மேல் வைத்திருக்கும் விசுவாசத்தையும் அன்பையும் அர்ப்பணிப்பையும் ஞான ஸ்நானத்தின் அடையாளத்தின் வழியாக செயல்முறைப்படுத்துவதற்கு நேரம் வந்தபோது கீழ்காணும் மூன்று கேள்விகளுக்கு ஆம் என்று பதிலளிக்கலாம். 1. ஆதாமுக்குள் மரண தீர்ப்பை பெற்றதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 15:22. 2. உங்கள் விழுந்து போன நிலைக்கும் உங்கள் பாவங்களுக்கும் இந்த முழு உலகத்தின் பாவங்களுக்கும் இயேசுவை ஈடுபலியாக ஏற்றுக்கொள்வீர்களா? 1 தீமோத்தேயு 2:6. 3. தேவனோடு செய்த உடன்படிக்கையில் கொஞ்சம் கூட ஒதுக்கி வைக்கப்படாமல் உங்கள் முழு இருதயத்தையும் கொடுத்து விட்டீர்களா? ரோமர் 12:1. நாம் தேவனுக்கு பணி செய்ய துவங்கும் போது வெற்றிகள் மற்றும் தோல்விகள் இரண்டிலும் நம்முடைய செயல்கள் பரிபூர்ணமாக இல்லை, இனியும் இருக்காது. நம்முடைய தோல்விகளில் நாம் எவ்வாறாக பணி செய்திருக்க முடியும் என்று நாம் ஆச்சரியப்பட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட அபூர்ணமான பணியை அவர் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்? நாம் பெற்றிருக்கும் புத்திர சுவிகாரத்தின் மேல் நமக்கே சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். நாம் மண் என்பதை தேவன் உணர்ந்திருக்கிறார். 103:14. நம்முடைய அபூர்ண நிலையினால் நாம் அவருக்கு ஏறெடுக்கும் பணிகளில் மாறி மாறி தோல்விகள் வரும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய ஒவ்வொரு ஊழியக்காரனும் இப்படிப்பட்ட வழியை கடக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் தேவன் நமக்கு சோதனையான சூழ்நிலைகளை அனுபவிப்பதற்கு அனுமதிப்பார். ஆனால் உண்மையில் இந்த சோதனை நம்முடைய புத்திர சுவிகாரத்திற்கான ஒரு சாட்சியாகும். பவுல் மற்றும் இயேசுவின் சாட்சிகளை நாம் பெற்றிருக்கிறோம். எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:2. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்ல இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள்.
நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. எபிரேயர் 12:8 சோதனையில் களை நறுக்குதல் மற்றும் செப்பனிடுதல் புத்திர சுவிகாரத்தின் ஒரு நிச்சயமான அறிகுறியாகும். அந்த சோதனையின் பலனில் தேவன் ஆர்வமுடையவராக இருக்கிறார். அதற்கு சமமாக அதை நோக்கி இருக்கும் நம்முடைய மனப்பான்மையை உன்னிப்பாக கவனிக்கிறார். அந்த சோதனையின் விளைவுகள் என்னவாக இருந்தாலும் சரி, நாம் அவருடைய பணிகளில் முழுவதும் ஈடுபடுத்துவதிலும் மற்றும் அவருடைய விசுவாசமுள்ள குமாரர்களாக இருக்கும் விருப்பத்தை ஏதாகிலும் நிலைமாற்றம் ஏற்படுத்துமா என்பதை அவர் கூர்ந்து கவனிப்பார். யெகோவா தேவனோடு தனிப்பட்ட தொடர்பு. தேவ ஆவியின் சாட்சிக்காக நாம் காணக்கூடிய மற்றொரு பகுதி ஜெபம். தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய தந்தையோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சாட்சியத்தை பெற்றிருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளின் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பதில் தேவன் மகிழ்ந்திருப்பார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு வளமிக்க ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்களில் நன்றிகளும் துதிகளும் ஜீவனுக்குரிய காரியங்களில் வழி நடத்துதலுக்கான விண்ணப்பங்களும் மற்றும் நம்முடைய சகோதரர்களுக்கான விண்ணப்பங்களும் காணப்பட வேண்டும். தேவன் அவருடைய அன்பு மற்றும் அக்கறையை நம்முடைய ஜெபங்களுக்கான பதிலில் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய புத்திர சுவிகாரத்திற்கு இதுவே சிறந்த மகிழ்ச்சிகரமான சாட்சியாகும். நன்மையானதும் சரியானதுமான காரியங்கள் மற்றும் தேவன் நமக்கு தருவதாக வாக்களித்த காரியங்களையும் நாம் நம்முடைய அன்புள்ள தேவனிடம் விண்ணப்பித்து அதற்கான பதிலை நாம் பெற்றுக் கொள்ளும் போது அதுவே நம்முடைய விசுவாசத்தை சிறந்த முறையில் பலப்படுத்துவதாகும். அவருடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும் என்ற நிபந்தனையை மட்டுமே நாம் பெற்றிருக்கிறோம். 1 யோவான் 5:14 அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்காவிட்டால் நமக்கு பதில் கிடைக்காது. விசுவாசத்தோடு விண்ணப்பிக்க வேண்டும். 1:6 மேலும் அவர் பதில் அளிப்பார் என்று நம்ப வேண்டும். 11:24 தேவன் நம்முடைய ஜபத்திற்கு அளிக்கும் பதில் நம்முடைய புது சிருஷ்டியை தைத்து உருவாக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய ஜபங்களுக்கு 3 வழிகளில் பதில் அளிப்பார். அவை இல்லை, இப்போது இல்லை, அல்லது ஆம். ஒவ்வொன்றும் நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளுக்கு மிகவும் அவசியமானதால் ஒவ்வொரு பதிலும் நம்முடைய புத்திர சுவிகாரத்தை வெளிப்படுத்தும் காரியமாக கருதப்படுகிறது. இல்லை என்ற பதிலை கருத்தில் கொள்ளலாம். மாம்சத்தில் உள்ள ஒரு முள்ளை எடுத்து போடும்படி பவுல் தேவனிடம் ஜெபித்தார். 2 கொரிந்தியர் 12:7 உண்மையில் அது என்ன என்பதை குறித்து நாம் அறியோம். ஆனால் அவருடைய பார்வையற்ற நிலையை குறித்து ஜெபித்ததாக பல விமர்சகர்கள் சிந்திக்கிறார்கள். ஒருவேளை இது அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கத்தில் இயேசுவினால் பார்வை இழந்ததின் விளைவாக இருந்திருக்க கூடும். எதுவாக இருந்தாலும் சரி, அவருடைய துன்பத்தை தணிக்கும்படிக்கு அவர் 3 வெவ்வேறு தருணங்களில் விண்ணப்பித்தார். ஆனால் ஒவ்வொரு முறையும் இல்லை என்பதே பதிலாக இருந்தது. அதை குறித்து அவர் எழுதும் போது, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 12:7-10 பவுலின் விருப்பத்தினால் அந்த முள் தங்கி இருந்தது. இது நிமித்தமாக இந்த குறை இருந்த போதிலும் பவுலை பூரணப்படுத்தி
தேவன் விரும்பிய காரியங்களை முழுமையாக நிறைவேற்றி தேவனுடைய கிருபையை அதனுடைய வல்லமையை வெளிப்படுத்தியதால் பவுல் இந்த பாடத்தை நன்கு கற்றுக்கொண்டார். ஆனால் ஒரு ஜெபத்திற்கு இல்லை என்ற பதிலும் கூட புத்திர சுவிகாரத்தின் வல்லமையுள்ள ஒரு வெளிப்பாடாக உள்ளது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய நித்தியமான விருப்பங்களை தேவன் மனதில் கொண்டிருப்பதை இது காண்பிக்கிறது. மேலும் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய குணங்கள் வளர்ச்சி அடைவதற்கு தேவன் நம்முடைய அனுபவங்களை ஏற்பாடு செய்கிறார். அது மிக பயங்கரமானதாகவும் இருக்கலாம். ஜபத்தில் உள்ள இரண்டாவது பதில் இப்பொழுது இல்லை அல்லது காத்திரு என்பதும் அது போலவே ஒரு பதிலாகும். இயேசு பரமேறிய பின் வாக்களிக்கப்பட்டதை பெற்றுக் கொள்வதற்கு சீஷர்கள் மேல் வீட்டு அறையில் காத்திருந்தார்கள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 1:4 விசுவாசத்தை வளர செய்வதற்கு காத்திருப்பது ஒரு அற்புதமான வழியாகும். தேவன் வாக்களித்ததை குறித்த காலத்தில் கொடுப்பார் என்பதை நாம் நம்புகிறோம். அவருடைய ராஜ்யம் முழுமையாக ஸ்தாபிக்கப்படுவதற்காக நாம் காத்திருக்கிறோம். நாம் ஜெபங்களுக்கான பதிலுக்காக காத்திருக்கிறோம். சோதனைகளிலிருந்து விடுதலை பெற காத்திருக்கிறோம். நம்முடைய பிதா வாக்களித்ததினாலே ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு பதில் கிடைக்கும் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இச்சமயம் பதிலுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு அனுபவங்கள் நம்மை நடத்துகிறது. இறுதியாக பதில் கிடைக்கும் போது எவ்வளவு அற்புதமாகவும் வியக்கத்தக்கதாகவும் இருக்கிறது. ஜபத்திற்கான 3வது பதில் ஆம் என்பதாகும். விண்ணப்பத்திற்கான உடனடியாக தேவன் ஆம் என்று பதிலளிக்கும் போது பதில் பெறும் நமக்கு மெய் சிலிர்த்து விடுகிறது. இயேசுவோடு நடக்கக்கூடிய நடையில் இந்த பதில் வழக்கத்திற்கு மாறானது அல்ல. இது விசுவாசத்தை எவ்வாறாக வளர்ச்சி அடைய செய்கிறது? இந்த ஆம் என்ற பதில் பெரும்பாலும் நம் அன்புள்ள பிதாவினிடமிருந்தே வருகிறது என்று விசேஷித்த சந்தர்ப்பங்களில் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த பரிசுத்த ஆவியே நம்முடைய புத்திர சுவிகாரத்திற்கு மற்றொரு வியப்பூட்டும் வகையில் சாட்சி கொடுக்கிறது. நாம் கிறிஸ்துவின் அடிச்சுவர்களில் நடக்கும் போது நாம் அறிவில் வளர்ச்சி அடைகிறோம். இந்த அறிவின் வளர்ச்சி ஆவியின் மற்றொரு சாட்சியாகும். இந்த வளர்ச்சியை அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். பால் உண்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாயிருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்தெரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். எபிரேயர் 5:13-14 சத்தியத்தின் அறிவில் நீங்கள் முன்னேற்றம் அடைந்தால் அந்த முன்னேற்றம் உங்கள் புத்திர சுவிகாரத்திற்கான ஒரு வெளிப்பாடாகும். தேவனால் அழைக்கப்படாதவர்கள் பலமான ஆகாரத்தை கைப்பற்றுவதில்லை. ஆனால் அவருடைய குமாரர்களுக்கு இது ஒரு இயல்பான செயலாக உள்ளது. நீங்கள் அறிவில் வளர்ச்சியடைந்தால் நீங்கள் ஆழமான சத்தியத்தையும் தேவனுடைய வார்த்தைகளின் பல மூல கூறுகளுக்கு இடையே உள்ள தொடர்புகளையும் காண்பீர்கள். அது உங்களை மெய் சிலிர்க்க வைக்கும். தேவனுடைய சித்தத்தின் ஆழமான அம்சங்களையும் நன்கு புரிந்து கொள்வதற்கு இந்த பரிசுத்த ஆவி உங்கள் சிந்தை மற்றும் இருதயத்திலும் கிரியை செய்கிறது. மேற்கொள்ளுதல். நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொள்ளப்படும் தெய்வீக செயலை கடைசி பகுதியாக நாம் கவனிக்கலாம். இதற்காக நமக்கு பரிச்சயமான ஒரு வேத பகுதியை காணலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28 ஆட்சி எல்லையின் நல்வாய்ப்புக்குள் சில காரியங்கள் நடப்பதற்கான நம்பக்கூடிய தன்மை உண்டு. இயல்பாக நிகழக்கூடாத மற்ற காரியங்களும் உண்டு. நிகழக்கூடாத ஒரு சம்பவத்தை நாம் அனுபவித்தால் அந்த அனுபவங்கள் எதிர்பாராத வழியில் காலத்துக்குரியவைகளும் இன்றியமையாதவைகளுமாக இருக்கும்போது நம்முடைய பிதாவின் கரங்கள் நமக்காகவும் நம்முடைய சகோதரர்களுக்காகவும் கிரி செய்வதை காணலாம். இடுக்கமான வழியில் நடக்கக்கூடிய அனைத்து ஆண்டவரின் ஜனங்களும் தேவனுடைய ஆவி இவ்வாறாக கிரி செய்வதை கண்டிருப்பார்கள். அடிக்கடி அனுபவத்தின் காலளவு பொருத்தமானதாக இருக்கும். தேவைப்படும் போது சில காரியம் நடைபெறும் அல்லது ஒருவேளை நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு
அல்லது ஒரு ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு அனுமதிக்கப்படும்படியாக நமக்கு ஒரு எதிர்பாராத போராட்டம் நேரிடும். சகல காரியங்களும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே தேவன் நடத்துகிறார். தேவனிடத்தில் உண்மையான அன்பு கூறுகிறவர்களுக்கும் அவருடைய நோக்கத்திற்கு ஏற்றவாறு அழைக்கப்பட்டவர்களுக்கும் இது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதமாகும். நம்முடைய புத்திர சுவிகாரத்திற்கு இது ஆவியின் மற்றொரு சாட்சியாகும். அந்த கட்டுரையை நாம் ஒரு நீதிமன்ற விசாரணை குறிப்பிட்டு துவங்கினோம். இப்பொழுது நாம் அந்த விசாரணைக்கு திரும்புவோம். சகல ஆதாரங்களும் கூட்டி சேர்க்கப்பட்ட பின் அந்த வழக்கின் உண்மைகளை அடிப்படையாக கொண்டு நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒருவர் இந்த ஆதாரங்களை தங்களுடைய வாழ்க்கையில் கண்ணோக்கினால் தேவன் அவர்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் என்ற முடிவுக்கு கட்டாயமாக வந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட சாட்சிகள் எந்த அளவில் நாம் பெற்றிருந்தாலும் நாம் பெற்ற புத்திர சுவிகார ஆசீர்வாதத்தில் மகிழ்ச்சி அடையலாம். தேவன் தம்முடைய சொந்த அழகும் பரிபூர்ணமான குணத்திற்கும் சாயலுக்கும் நம்மை உருவாக்குவதற்கு அவர் செய்யக்கூடிய கிரியைகளினால் மறுரூபமாக்கப்படுவதற்கு புத்திரர்களாகிய நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 3:18 தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.